ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்து நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஃப்ரீயாக இருக்கும், இல்லைனா வந்து கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வந்துட்டு அமௌண்ட் கொடுத்தா தான் வந்துட்டு அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து நம்ம அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் ஒரு அல்டர்நேட்டிவ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அல்டர்னேட்டிவ்னால் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, அது எங்களுடைய அனலிட்டிக்ஸில் தெரியுது. அது ஏன் தெரியல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற இந்த எஃபர்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் சொன்ன மாதிரி எல்லா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஒரு அல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ அதனால் ஆன்லைனில் நம்ம ஒரு அல்டர்னேட்டிவை எப்படி வந்து பார்க்குறது அல்லது ஒரு அல்டர்னேட்டிவ் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அல்டர்னேட்டிவ் டூ. ஸோ இந்த அல்டர்னேட்டிவ் டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சர்ச் பாக்ஸில் கொடுங்க. அந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து இதுதான், அல்டர்னேட்டிவ் டூ டாட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அல்டர்னேட்டிவ் டூ அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் அல்லது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் அதற்கு அல்டர்னேட்டிவாக, அதாவது இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம் ஒரு இடத்துக்கு அப்படின்னா அந்த பஸ்ஸில் போகிறது இல்லாமல் வேறு எதில் அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர முடியும் அப்படிங்கிறது தான் அல்டர்னேட்டிவ்னு சொல்கிறது. ஸோ இந்த அல்டர்னேட்டிவ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து உதாரணத்துக்கு நான் கொடுக்குறேன், எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எம்எஸ் வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஃபைண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இது வந்து டசன்ட் மீன் தட் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை சர்ச் பண்ணுறோங்கிறது அர்த்தம் இல்லை. இதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ எம்எஸ் வேர்டுக்கான அல்டர்னேட்டிவ்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைல், அதற்கப்புறம் எஃபி ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது பற்றி பார்க்கணும் அப்படின்னா, எஃபி ரீடர் இஸ் அன் இபுக் ரீடர் ஃபார் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபீச்சர் சப்போர்ட்டட் இபுக் ஃபார்மெட்ஸ் ஆர் இபப் அண்ட் இன்டர்நேஷ்னல் இ பப்ளிஷிங் ஸ்டாண்டர்ட் எஃபி டூ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மைண்ட் மேஸ்டர் அப்படி கொடுத்துருக்காங்க, கான்செப்ட் ட்ரா மைண்ட் மேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து எம்எஸ் வேர்டுக்கான ஒரு அல்டர்னேட்டிவ் தான். அடுத்தது நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம், ஒரு ஃபோட்டோஷாப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபோட்டோஷாப் நிறைய பேர் வந்துட்டு அல்டர்னேட்டிவ்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் ஃபோட்டோஷாப் வந்து இதுக்கான அல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அடோப் ஃபோட்டோஷாப் நான் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்ஸு, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டுங்க. அடோப் ஃபோட்டோஷாப் அல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குது பாருங்களேன். ஸோ இப்போ இதனுடைய அல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஃபோட்டோஷாப்புக்கான அல்டர்னேட்டிவ் பார்த்திங்கன்னா ஜிஏஎம்பி. இந்த ஜிஏஎம்பி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் மீன் பை ஜிஏஎம்பின்னு சொல்லிட்டு. இது ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற அத்தனை விஷயங்களையும் இந்த ஜிஏஎம்பியில் பண்ணலாம். இதுவும் ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி தான், பட் ஆனால் ஃபோட்டோஷாப்புடைய இது கிடையாது. ஃபோட்டோஷாப் வந்து அடோபுடையது, இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஏஎம்பிங்கிறது வேறு. ஓகே, ஸோ இதனுடைய ஸ்க்ரீன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரீன். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜிஏஎம்பி வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோஷாப் மாதிரியே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது இட் குட் பி த பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் ஃபார் அடோப் ஃபோட்டோஷாப். ஏன்னா ஃபோட்டோஷாப் வந்து இப்போ நிறையா சப்ஸ்கிரிப்ஷனில் வந்துருச்சு, அதனால் நிறைய பேர் வந்து அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் இது உங்களுடைய விருப்பம் தான், இட் இஸ் ஃபைனலி அப் டு யூ. ஸோ இதுதான் வந்து ஜிஏஎம்பியினுடைய ஸ்க்ரீன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அல்டர்னேட்டிவாக இருக்கும் ஃபார் ஃபோட்டோஷாப்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸை தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்து வந்து பாருங்கள், அஃபினிட்டி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஃபோட்டோஷாப் மாதிரி இயங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான், ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதனுடைய ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் பாருங்களேன், ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இப்போ இன்கேஸ் இப்போ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும், இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், டைரெக்டாக போய் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், அஃபினிட்டி. ஸோ அதே மாதிரி ஃபோரம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து இதனுடைய அட்வான்டேஜஸ்ஸு டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 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 ஐடியா கிடைக்கும், இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாமல் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அஃபினிட்டி ஃபோட்டோஸ் ப்ரொஃபஷனல் ஃபுல் ஃபீச்சர்டு ராஸ்டர் கிராஃபிக்ஸ் எடிட்டர் ஒர்க்கிங் இன் அஃபினிட்டி ஃபோட்டோஸ் ஆல்வேஸ் லைவ் அண்ட் யூ கேன் பேன் அண்ட் ஜூம் 60 FPS ஃப்ரேம் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. அது வித் லைவ் ப்ரீவியூஸ் அண்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கம்பேரிஷன் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், அஃபினிட்டி ஃபோட்டோ வர்சஸ் அடோப் ஃபோட்டோஷாப் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்பேரிசனும் படித்து பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே எங்கெல்லாம் ஒர்க் ஆகும், பெய்டு ப்ரொப்ரேட்டரி மேக் விண்டோஸ் ஐபேட்லலாம் ஒர்க் ஆகும். ஸோ இதனுடைய இது என்ன பண்ணுது, மேஜராக இது என்ன பண்ணுது அப்படின்னா, இமேஜ் எடிட்டர், ரா ஃபோட்டோ ப்ராசஸர், டிஜிட்டல் பெயிண்டிங், நோ சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை தான், நான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே இந்த வீடியோட முதல்ல நான் சொன்ன மாதிரி நோ சப்ஸ்கிரிப்ஷன். பட் அடோப் ஃபோட்டோஷாப்பில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் இயங்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் மணி யூ நீட் டு ப்ரொவைட் டு த கம்பெனி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், அகெயின் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன் திஸ் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனே இல்லை, அதான் இங்கே நோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் டைம் பர்ச்சேஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக கூட இருக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இப்போ ஃபோட்டோஷாப் மாதிரி இப்போ நான் வேறு ஏதாவது பார்ப்போமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் 7 கொடுப்போம், விண்டோஸ் 7 விட விண்டோஸ் 10 அப்படின்னு கொடுப்போம். இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இப்போ பாருங்களேன், வி ஹவ் 150 ஆல்டர்னேட்டிவ்ஸ். இதனால் நம்ப முடியுதுங்களா உங்களால் ஒரு விண்டோஸ் 10 வந்து ஒரு 150 அல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா? கண்டிப்பாக இது மிகப்பெரிய விஷயந்தான். பட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விண்டோஸ் மட்டும்தான், பார்ப்போம் இது என்னென்ன அல்டர்னேட்டிவ்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விண்டோஸ் 10 அல்டர்னேட்டிவ்ஸ் பெஸ்ட் விண்டோஸ் 10 அல்டர்னேட்டிவ்ஸ் நமக்கு ஒரு கீழே வருது. இது பாருங்களேன், உப்பன்டூ. நான் கண்டிப்பாக இது வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா உப்பன்டூ வந்து ஓப்பன் சோர்ஸு ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்னும் சொல்லப்போனால் சர்வர் கூட இது ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த உப்பன்டூ அப்படிங்கிறது. நான் நிறைய முறை பயன்படுத்தியிருக்கிறேன். பட் ஆனால் இன்னும் அந்தளவுக்கு இந்த உப்பன்டூலாம் வந்துட்டு யாரும் ஒரு ஃபெமிலியராக யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. பட் இது நல்லா டெவலப் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்க்ரீன், உப்பன்டூவோட ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது எனக்கு நிறைய ஞாபகங்கள்லாம் வருது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன் உப்பன்டூவை. ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. நம்ம விண்டோ ஸ்க்ரீனையே பார்த்து போர் அடிக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் தெரியும். அடுத்து உப்பன்டூக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், லினக்ஸ் மின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய இந்த மாதிரி டேபியன், மேஞ்சரோ, லினக்ஸ், இது மாதிரி எத்தனை ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது பாருங்களேன். ஸோ விண்டோஸ் 10 ஆல்டர்னேட்டிவ், விண்டோஸ் 7 கூட இது சொல்லுது. பட் ஆனால் இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், டிஸ்கண்டினியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்டும் நமக்கு வந்து இதை சொல்லிடுறாங்க. வெதர் இட் இஸ் ஆன்லைன் சப்போர்ட் இருக்கா இல்லையாங்கிறது கூட இதில் நமக்கு தெரிஞ்சிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆல்டர்னேட்டிவ் 2 இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரொம்ப நேரம் சொன்னால் அதுவும் கமெண்ட்டில் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ரொம்ப நேரம் வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன் இந்த ஆல்டர்னேட்டிவ் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய எந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான் இருந்தாலும் அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோவில் இதே மாதிரி நாங்கள் என்னென்ன வீடியோஸ் தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேனர்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.